வெஸ்டர்ன் டைப்ஸ்க்கும் இருக்கு, ட்ரெடிஷனல் டைப்ஸ்க்கும் இருக்கு. இத பார்த்தவனா எடுக்காத போனதே கிடையாது. இங்க ரேட் நல்ல நியாயமா இருக்கு. சர்வனா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன், இவங்களை பத்தி நீங்க கண்டிப்பா விசாரிக்கணும். முழுசா வந்து வந்து நம்ம வந்து ஒரு சிறு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, சிறை துறை சார்ந்தவங்க, நம்ம வந்து ஒரு கமிஷன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதனால வரையில நான் பொறுமையா இருந்தேன். எங்க சங்கத்துல இருந்து கவுன்சில இருந்து யூனிவர்சல் சங்கத்துல இருந்து பேசி முடிச்சு தருவாங்கிறதுக்கு. இப்போ எப்போ வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவர் ஆரம்பிச்சாரோ, இனி வந்து நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உண்மையாக விசாரிக்கட்டு என்ன நடந்ததுன்னு. எல்லாருமே சாட்சி இருக்காங்கல்ல, அந்த படத்தினுடைய யூனிட்ல உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க, சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்கண்டு, எல்லாம் வரட்டு. எதுக்கு வந்து சிம்புக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைக்கு இவங்க எதுக்கு வந்து பேசுறாங்க? சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் எதுக்கு இவங்க பேசுறாங்க? சிம்பு வரட்டு, சிம்பு தானே எனக்கும் அவருக்கும் சிம்பு தானே பிரச்சனை. ஏன்டா அவர் தானே பணம் வாங்கினார், அட்வான்ஸ் வாங்கினது, பணம் வாங்கினது எல்லாம் அவர் தானே. அவர் வந்து பேசட்டு, உண்மையை சொல்லட்டு, நான் பேசுறேன். இல்லை அவர் வந்து உண்மையை சொல்லட்டு, விசாரணை வரட்டு. அதுக்கு தான் நான் கமிஷனில் கொடுத்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். விசாரிக்கட்டு, அவரையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு விசாரிப்போம். என்ன நடந்துங்கிற உண்மையை நான் சொல்கிறேன், அவரும் சொல்லட்டு உண்மையை. நான் சாட்சியோட நான் நிரூபிக்கிறேன். சும்மா வந்து அவரை வந்து அவங்க பேச தெரியுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தனுடைய வாழ்க்கையையும் ஒருத்தருடைய இதையும் அழிக்க நினைக்கக்கூடாது. சுயநலமாக அவங்க சுயநலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. என்ன சொன்னாங்களோ, இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய நடிகர்களுக்கெல்லாம் பிரச்சனைங்கிறார். எந்த நடிகருக்கு பிரச்சனை? எந்த நடிகர் இப்படி சொல்லிட்டு இப்படி வந்து யாருமே பின்வாங்க மாட்டாங்க, மாற்றி பேச மாட்டாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. எந்த நடிகராக அப்படி பண்ணியிருக்காங்களா? நீங்கள் மட்டும்தானே உங்கள் படத்துக்கு, உங்கள் ஹீரோக்கு மட்டும் பிரச்சனைனா? உங்கள் சிம்புக்காக வேண்டி நீங்கள் இப்படி தப்பான வழி நடத்திட்டு அவருக்கு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை வருது. எல்லாருமே ஒரு பிரச்சனைனா கவுன்சிலில் உட்காந்து பேசுவாங்க, சுமூகமாக முடிஞ்சிட்டு போயிடும். இதுவரையில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவரை தவிர யாருக்காவது எந்த நடிகராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இவர் ஏதோ நியாயவாதி மாதிரி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற மாதிரி பொய்யான ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. குடும்பம் டோட்டலாகவே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து உண்மை வெளியே வந்தே ஆகணும். அவர் என்ன சொன்னாங்கிறது வெளியே வரணும். எனக்கு நஷ்டத்துக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அவங்க இதுவரை 5 காசு கொடுக்கல. நான் வந்து கேட்குறது அவர் சொன்னது, எனக்கு படம் நடிச்சு தரேன்னு சொன்னது, எனக்கு நடிச்சு தரேன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தான் கேட்குறேன். நடிக்கிறத அது வந்து கவுன்சில் முடிவு பண்ணணும். எனக்கு வந்து அவங்க சொன்னதை நான் சொல்ல முடியும். என்ன மாதிரி பண்ணணுங்கிறது கவுன்சிலும் அவங்க உட்காந்து முடிவு பண்ணட்டு. அவங்க பணமாக அந்த எனக்கு கொடுக்க முடியல, எனக்கு டிஸ்ட்ரிபியூட் தான் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கட்டு. இல்லைனா அவர் கால் ஷீட்டு கொடுத்தாருன்னா அந்த கால் ஷீட்டை வேறு யாருக்காக கொடுத்து அதுலேருந்து வர்றதை வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இது வந்து நான் முடிவு எடுக்கல, என் பிரச்சனையில் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இதுவரை 4 வருஷமாக எங்கள் கவுன்சிலில் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வந்து கமிஷன் ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு நியாயம் கிடைக்கும். பேசின சம்பளம் அவர் பேசின மாதிரி அவங்க கொடுத்துட்டோம் சார், ஒன்றுமே பாக்கி கிடையாது. அவருக்கு கிளியர் பண்ணிட்டு அது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. இப்போ வந்து ஒரு பிரச்சனைக்காக சும்மா சொல்கிறாங்க. சம்பளம் பாக்கி இருந்தால் இவங்க இந்த மாதிரிப்பட்ட குடும்பம் விடுவாங்களா? இல்லையா? இல்லை நாசர் சார் இருக்கட்டு விசாரிக்கட்டு, அவர் தானே பேசினாரு. ஞானவேல் சார் இருக்காரு, கதிரேசன் எல்லாரும் இருக்காங்களே, எந்த சம்பளம் பேசினாங்க, என்ன பேசி முடிச்சவங்கிறது அவங்களுக்கு தெரியுமே. அதனால அதெல்லாம் அவங்க என்ன பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ்லாம் உள்ள கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது நியாயம் எந்த முன்னாடி ஒரு கவுன்சில் தலைவர் இருந்தார், இப்போ இருக்கிறாரு, இடையில இட கமிட்டி இருந்தார், எல்லாருமே விசாரிச்சாங்க. கதையை கேட்டு அவரு கதையை கேட்டு அவரு தான் அந்த டைரக்டர் என்கிட்ட அனுப்பி விட்டார். எனக்கு ஆதிக்கிற வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் தெரியாது. முழு கதையும் கேட்டு அந்த ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் புக்கு இருக்கு, கதையெல்லாம் அவரு கேட்டு தான் என்ன நடிக்க வச்சு எல்லாமே பேசினார். அவர் தான் ஒத்துக்கிட்டார். அதுதான் சொல்றேன், நீ வந்து பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்கிறாரு அவருக்கு. என்ன அது எனக்கு தெரியலையே, தெரிஞ்சிருந்தா நான் ஏமாந்துருக்க மாட்டேனே. டிமாண்டு நான் எதுவுமே பண்ணல. இப்பவும் அதே தான், எனக்கு அவர் ஒரு கால் ஷீட் கொடுக்கணுங்கிறத நான் கேட்கறேன். ஒழிய எனக்கு அவர் நடிச்சு தர மதிப்பு, ஆ கண்டிப்பா மதிப்பு. நான் இப்ப உள்ளதுதான் கேட்கறேன், இப்ப எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, 15 கோடி ரூபாய் இப்ப சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றாங்க சார். லாஸ் நீ கேட்க முடியாது, பணத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலையே. எனக்கு படம் நடிச்சுதாரேன்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு படம் நம்ம வந்து ஒரு நடிகர்கிட்ட சைன் பண்ணால் இன்றைக்கி வந்து அவருக்கு 10 கோடினா 10 கோடினு நம்ம சைன் பண்ணிடுவோம். 5 வருஷம் கழித்து அவர் கால் ஷீட்டு கொடுத்தா அந்த டைமில் 20 கோடி இருந்தாலும் அந்த 10 கோடி தான் கொடுக்கணும்.
நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த நேரத்தில் எனக்கு அவர் வந்து இப்போ உள்ள சம்பளம் கிடையாது, எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு படம் ஃப்ரீயாக நடிச்சு தரேன்னு சொன்னதால தான் நான் அதை கேட்குறேன். அதுக்கு சம்பளமே ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. என்ன சம்பளம் கிடைக்கிறது என்னைய பொறுத்து. 15 கோடி எனக்கு அந்த டைமில் லாஸ் ஆச்சு. நான் அந்த 15 கோடி நீ கேட்கலையே, எனக்கு அவர் கால் ஷீட் சொன்ன, அவர் சொன்ன கால் ஷீட் அந்த தரணும். அது அப்படி 10 கோடி 15 கோடி நான் வந்து இதுக்கு வட்டி போட்டு கேட்கலையே. நான் வந்து எனக்கு இப்போ அவர் சம்பளம் கேட்க, நான் ஒன்றுமே கேட்கல, நான் வட்டி போட்டு கேட்கலையே. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கல, நான் கேட்கல இல்லை, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கொடுக்கணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க கேட்கல. அவங்க வந்து என்ன சம்பளம் வருதோ அதை நாங்கள் பிரித்து எடுத்துடுறேன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க நியாயமாக தான் கேட்குறாங்க, இன்னும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொன்னதுக்காக வேண்டி இன்னும் அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நீர் தீர்வு வரும், சிம்பு பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம் பண்ணுறாங்க, சும்மா டைவெர்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தை நான் அவர் என்ன சொல்கிறாரு, தீபாவளி ரிலீஸுக்கு நாங்கள் வச்சுருந்தோம், இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி வரவிடாமல் ஆக்கிட்டாங்க. அவங்க எங்கிட்ட கோடிக்கணக்கில் ரூபா கேட்குறாங்க. அங்கே யார் ரூபா கேட்டா இவங்க கோடிக்கணக்கில் படம் ரிலீஸ் பண்ணதுக்கு கோடிக்கணக்கில் ரூபா கேட்டாலும் இவர் சொல்லணும், யார் கேட்டான்னு சொல்லணும் இல்லையா. ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லையா இப்போ வந்து கவுன்சிலில் வந்து எல்லாரும் கவுன்சிலர் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் உறுப்பினராக சேர்றாங்க. அவரும் உறுப்பினர் தானே. சினிமாவில் இருக்கும், அவருக்கும் தெரியும் எல்லாமே. அதுதான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க நடிகர் இது நடிகர் சங்க தலைவரும் நம்ம கவுன்சிலையும் பேசி அவங்க வந்து எல்லாம் சும்மாவும் பேசி முடிச்சிட்டாங்க. என்ன சார் சார் அது நான் சொல்ல முடியாது. என் பிரச்சனையை சொல்லிடுங்க. அவங்க வந்து இதுக்கு வந்து மாநாடு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளே சொல்லியிருக்காரு, நான் தீபாவளிக்கு வரல 25 போகிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ யார் அவருக்கு தடை பண்ணுறாங்க? இவங்க வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு வாங்க, ஆனால் வர்றோம் வர்றேன்னு சொல்லிட்டு வரலையே. 4 வருஷமாக இதே இழுத்துட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, அது பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க தான் பண்ணித்தரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அது பேசி இப்போ நம்ம விசாரிக்கிட்டு கமிஷன் ஆஃபீஸில் விசாரிப்பாங்க, என்ன யார் மேலே குற்றம் இருக்குது, தப்பு இருக்குது, என்ன நடந்திருக்குன்னு அவங்க விசாரிக்கிட்டு அப்புறம் அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா. இல்லை சார், அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. அவங்க வந்து கேட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு படமும் அடுத்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் முடிச்சிடறோம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்கு கூட ஷூட்டிங் போகும்போது கௌதமேனன் படத்துக்கு கூட செப்டம்பர் 2 உள்ள நாங்கள் வந்து பேசி முடிச்சிடணும்னு எழுதி கொடுத்துருக்கிறார். புடிஷ் இவங்க சொல்லி புடிஷ்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. இது வரல வரலையே. இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கவுன்சிலும் சரி ஃபெடரேஷனும் சரி ரொம்ப பொறுமையாக தான் கேட்டுட்ருக்காங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே அவங்கள்ட்ட அடவழ்த்தியும் பண்ணலை. ஆனால் அவங்க ஒரு இந்த மாதிரி இந்த கதையை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் பிரச்சனை அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன் பிரச்சனையே அந்த மேட்டரை டைவெர்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கட்ட பஞ்சாயத்து மாஃபியா கும்பல் கந்து வெட்டி பண்ணுறாங்க அப்படின்னு கொடுக்குறேன் மாதிரி சொல்கிறாரு. அப்போ யார்கிட்ட கொடுத்து நீ அவர் சொல்லணும்ல. நம்ம வந்து நான் வந்து கேட்கறதில்ல, நம்ம வந்து முதல்லே சொல்லிட்டோம். என் எனக்கு படம் நடிப்போம், இப்போ வந்து அவர் ஒரு நம்ம கால் ஷீட்டு கேட்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோன்னு வைங்களேன். அவர் வந்து மொத்தமாக கொடுத்தா எனக்கு முடியாது, எங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், செலவு பண்ணணும், நீங்கள் அப்போ வந்து ஒரு 2 படத்தில் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி கேட்பாங்க, நியாயமாக தான் கேட்கணும். அடுத்த படத்தை அதை பற்றி நான் கேட்கவே இல்லையாண்ணா. ஏன் ஏற்கனவே நான் என் பேனரில் நான் பல படங்கள் எனக்கு லாபம் சம்பாதிச்சிருக்கேன், சில படங்கள் நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் யார்ட்டையும் கேட்கலையே. இதை படம் அவர் நடிச்சு கொடுத்தாருன்னா அதே மாதிரி நஷ்டம் வந்து நான் கேட்க போகிறதில்ல. நான் வந்து படம் எடுப்போனா இல்லாட்டே வேற தயாரிப்பாளர்கிட்ட சங்கம் சொல்லி வேற தயாரிப்பு கொடுப்போம். நம்ம எனக்கு அவருக்கு இவ்வளோ சும்மா இது பிரச்சனை ஆன பிறகு நம்ம வந்து சும்மத்தான் நடிப்பார். ஒரு சின்ன சின்ன நான் இது பண்ணாலும் அவருக்கு தப்பாக தெரியும், அவர் பண்ணாலும் எனக்கு தப்பாக தெரியும். அதனால நான் எடுக்காமல் வேற யாரையும் வச்சு எடுக்க வச்சு பண்ணுவாங்க. அது கவுன்சிலில் முடிவு அவதூறா பேசினது அவங்களுக்கு அவதூறா தெரிஞ்சா
அவதூறு இல்லைன்னு அவங்க நிரூபிக்கிட்டு கோர்ட்ல நான் அங்க பாத்துக்கிட்டு அதுக்கு ஒண்ணு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது வந்து என் பிரச்சனையே பைனான்சியல் பிரச்சனை, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. காம்ப்ரமைஸுக்கு தான் கவுன்சில் பேசுது. அது சார் நான் இருக்கிறேன் இல்லைங்கிறத கிடையாது. நான் வந்து என் பொறுப்பை இப்ப கவுன்சில் எங்க சங்கத்துல கொடுத்துட்டேன். அவங்க முடிவு பண்ணி அவங்க கூப்பிடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து உட்காந்து பேசணும்ல. கூப்பிடுற நேரம்லாம் வந்து ஒவ்வொரு பதிலா மாத்தி சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் பண்ணதான் திரும்ப கேட்கும் போதுதான் திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஒவ்வொரு டைமும் இவங்க வந்து இவங்க தான் மிரட்டுறாங்க. கவுன்சிலையும் விநியோக சங்கத்தையும் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிரஸ் மீட் வச்சு இல்லாத குற்றங்கள்லாம் சொல்லி மாஃபியா அப்படி இப்படின்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. இவர் வந்து அந்த வந்து அவங்க பேசுறவங்க வந்து இவர் எலெக்டட் பார்ட்டி இதுல இல்லைங்கிறாங்க. இவர் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வச்சிருக்காரு இல்லையா, அது எத்தனை டைம்ல எலெக்ஷன் வச்சு இவர் தேர்ந்தெடுத்தாங்க. ஏழு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க, அதில் ஆறு பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க குடும்ப உறுப்பினர்லாம் போட்டு பேர் வச்சிருக்காரு. அப்படி ஏன் வச்சிருக்காரு இவர்? அவர் பையனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தானே அதை வச்சிருக்காரு. வேற யாரும் இருக்கிறவங்க வேற என்னதான் பேசுறாங்க? என்ன சொல்றாங்க ஒவ்வொரு முறை கவுன்சில் மீட்டிங்ல என்னோட மனைவியை தான் கூப்பிடுறாங்க. என்னையோ வழக்கறிஞரையோ சும்மா சார் நீங்களே சொல்லுங்க. கோர்ட்ல யாரை கூப்பிடுவாங்க? அக்யூஸ்ட தான் கூப்பிடுவாங்க. வர்றது வந்து லாயர் வந்தாருன்னா அதுக்கு ஜட்ஜ் என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தும் வந்து தொடர்ச்சியா அவரும் படம் நடிச்சுட்டே இருக்காரு. ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் வந்து இப்ப பதில் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா படம் அவர் நடிச்சுட்டே இருக்காரு, அவர் சம்பளம் வாங்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு எடுக்க போறது இல்ல. இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் என்னதான் சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுதான் அவர் சொன்ன பச்ச குற்றச்சாட்டுக்கும் இதுக்கும் உங்க பதிலே இருக்கு. அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர், எப்படியாவது இன்னைக்கு இல்லாட்டு நாளைக்கு வந்து சும்மா முடிச்சிருவாருன்னு சொல்லி நம்பி அவங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை திரும்ப திரும்ப அவர் இப்படி இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லி அதாவது எந்த தயாரிப்பாளரும் எந்த தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் இதனுடைய இன்டென்ஷன். தயாரிப்பாளர் சங்கத்தோட இன்டென்ஷன் என்னன்னா எந்த தயாரிப்பாளரும் பாதிச்சிடக்கூடாது. இதை எப்படியாவது சுமூகமா முடிக்க முடியுமான்றதுக்காக தான் அந்த நடிகரை கூப்பிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணமாவும், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளருடைய எண்ணமா இருக்கும். இவங்களே வந்து வந்து ஒரு குசுமூகமா முடிச்சுட்டு போட்டுன்னு சொல்லி அவங்க வந்து பொலைட்டா பண்றாங்க. ஆனா அந்த படம் அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் போது இவரு வேணுக்குன்னே இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. மாஃபியா கும்பல் கந்து வெட்டிக்காரங்க, இது எதுக்கு கவுன்சில் வந்து பண்ணுமா? அப்ப இவரு வந்து இவர் ரெண்டு இதுல இருக்காரு. அவரும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, ஒரு விநியோக சங்கம். இப்ப அங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல, கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் விட மாட்டாங்க. விசாரிச்சாங்கன்னா இவங்க அப்புறம் இவங்க அங்கே போய் உண்ணாவிரதம் இருக்காங்களா ஜெயிலில் போய் உண்ணாவிரதம் இருக்காங்களேன்னு தெரியும். கண்டிப்பாக எனக்கும் சிம்புக்கும் தான் பேச்சுவார்த்தை நடந்து நான் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து பேசி பண்ணணும்னா அவர் இவ்வளவுக்கும் என்னையை வந்து ஃபஸ்ட் நான் படம் அண்ணே அவர் என்ன அண்ணே தான் சொல்கிறேன், நம்ம உடனே அறிவிப்போம் ட்ரெஸ் மீட் வச்சு அந்த அடுத்த படத்தை அறிவிச்சிடும்னு சொல்கிறது வரைக்கும் என்ன சொன்னார். அதுக்கு பிறகுதான் இவங்க மாறுறாங்கன்னா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது தான் காரணம். அதனால தான் அவரை இன்னும் வெளியே கொண்டு வர மாட்டேங்காங்க. அவரை வெளியே வந்து நம்ம கவுன்சிலுக்கும் வர விட மாட்டேங்காங்க. பேச்சுவார்த்தை கொண்டு வர மாட்டேங்காங்க. அவர் வந்து ஓப்பனாக வந்து பேசினார்னா எல்லாமே தெரிஞ்சிடும் சார். அதுதான் இப்போ கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களும் கொடுத்துருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் வச்சு என்னையும் சிம்புவும் வச்சு கமிஷன் ஆஃபீஸில் விசாரிக்கிட்டு அப்போ உண்மை தெரிஞ்சிடும். சார் என்ன சொல்கிறாங்கன்னா மாநாடு படத்தில் கூட 86 நாள் படப்பிடிப்பு, ஆனால் சிம்பு ஒத்துழைத்ததுனால அதை வந்து ஒரு 65 நாளில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சந்தோஷம் முடிச்சு கொடுங்க.